எங்க இந்த பிளாக் காஃபிய காணோம் தெரிஞ்சிட்டானா எப்பவும் நம்ம பின்னாடி தான சுத்திட்டு இருப்பான் இந்த ஆம்லிங்க இருக்கங்களே பொண்ணுங்க கண்டுக்கலனா பின்னாடியே சுத்துறது அவ கொஞ்சம் எலகிட்டானா அப்புறம் கண்டுக்கறதே கிடையாது என்ன பார்வை உங்களை தான் சொல்றேன் வீட அன்னைக்கு எனக்கு இவ்ளோ புகுந்துச்சு அம்மாமாவே என்ன பாராட்டாங்க ஆனா நீங்க டூ மச் பிளாக் காபி நீ வேணுனே என்ன இரிடேட் பண்ற ओके ओके ब्लैक कॉफी निजमावे சொல்றேன் எத்தனை பேர் என்ன பாராட்டனாலும் நீங்க பாராட்டனாதான் எனக்கு சந்தோஷம் எஸ் ब्लैक कॉफी நீங்க சொல்ற வார்த்தை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்ன சொன்ன சாம் வாட் என்ன சொன்னேனா अब ये वो नेहरू ना पेश न दला ये तो मैं कादले बैठले हाँ पार्टी के टिकट रहना ये पड़ी कादले बैठो ये ना सुनना ये तो मुख्य मानव विषय माँ उंगला कूल सैम कूल इन द ब्लैक कॉफी वो डंडो टोटल वेस्ट यूज़लेस इडियट ये नू ये ना लामो अदला ये ना या तित्रा सैम उंगला ये बा ये तो क्या निके? इन्ने कहता? नी तो सुंदर साथ कहते हमें ब्लूटूथ चार्जर इल्ल, ब्लूटूथ ला चार्जे इल्ल, आवश्यक में बैठने हैं, अदा वाइट वंदा। अंदर समयल कारण वाला रहा, समयल कारण वाला रहा ना? सुंदर ना सर वाला मट्टा रे, अबर याद रे मुंगा मुंगा मुंगा। सरी, अदा वन के तो क्या? नी चार्जर वन நீ போ காந்தியோட மண்ணல இருக்க காந்தி மண்ணல இந்த களிமண் முன்னாடி நிக்கற ஏய் அடச்சே அங்க போனா அதுங்க துள்ள இங்க வந்தா இதுங்க துள்ள ஒரு சிங்கிள் இதையெல்லாம் பாத்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு சும்மா இருக்க முடியும் என்னால முடியல இந்த இத புடி நான் போறேன் அதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணி தொலைங்க அதில்ல சாம் சாம் உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்னையே தேடுற சந்திரு நீயும் என்ன வெறுப்பேத்த போறியா உன்ன வெறுப்பேத்த போறனா யார் நானா அதுவும் உன்னையா என்ன சாமி இப்படி சொல்லிட்ட அன்னைக்கு நீ அண்ணமா கிட்ட நினைவில்லத்த பத்தி பேசுனத பார்த்து அசந்து போய் நிக்கிறேன் உன்ன எந்த மடையனாச்சு வெறுப்பேத்துவானா என்ன சொல்ல சந்திரு உன்ன போய் எந்த மடையனாச்சு வெறுப்பேத்துவானான்னு சொன்னேன் இருக்கானங்களே சந்திரு நீ நிக்கிற இதே இடத்துல தான் அப்படிப்பட்ட மடையனங்களும் இருக்காங்க அவங்களை விடு சாம் கைய குடு சூப்பரா கலக்கிட்ட कई कुड़ कर दा। You are so sweet, Chandru. சொல்லு நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ற அது ஒண்ணுல என்ன பாராட்டவா இந்த ஊர்ல ஆளே இல்ல யா அழகுக்கும் யா அறிவுக்கும் என் திறமைக்கும் ஆயிரம் பேர் கியூல நிப்பா நீ பாராட்டலனா போ கடைசி வரைக்கும் உனக்கு ப்ளூடூத் தான் சாம் Thank you.
அப்புறம் பாராட்ட தெரியும். தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் சூர்யா, யூ ரியலி மேட் மை டே. முதல்ல இவங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை முடிக்கணும். ஓன மாதிரி இருந்துகிட்டு இந்த சூர்யா பண்ற கூத்து பாத்தியா, எனக்கே வெக்கமா இருக்கு. ஏ பிளாக் காஃபி, சிலருக்கெல்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் செட் ஆகும். எல்லாம் அந்த கேட்டகரி. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பாடுபட போறனோ? பாத்து அதையே காப்பி பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சரி சரி, போனா போகுது. தேங்க்ஸ். ராஜி, என்னம்மா? வாங்க உட்காருங்க. நான் சொல்றத போய் அப்படியே உங்க அம்மா கிட்ட உடனே பேசிடுறீங்க. என்ன ராஜி, உனக்கு எங்க அம்மாக்கு ஏதாவது பிரச்சனையா? குறுக்க பேசாம கேளுங்கள. அதானே, நான் வாயே திறக்க கூடாது. சரிம்மா, நான் பேசல, நீயே சொல்லு. நம்ம சூர்யாவுக்கும் சாமுக்கும் உடனே கல்யாணம் நடந்தாகணும். போங்க, உங்க அம்மா கிட்ட போய் பேசுங்க. இப்படி திடீர்னு சொன்னா எப்படி ஜெயந்தி? திடீர்னு சொல்லாம கொஞ்ச வருஷம் பிளான் பண்ணிட்டா சொல்லுவாங்க. எல்லாம் திடீர் திடீர்னு நடக்கும்போது நாமளும் திடீர்னு தான் முடிவெடுக்கணும். என்ன இப்ப திடீர்னு நடந்து போச்சு? சந்திரு சின்ன பையன், அவனுக்கு இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அவன் சின்ன பையன் உங்ககிட்ட வந்து சொன்னானா? இல்ல ராஜி, அவனுக்கு பெரியவன் சூர்யா இருக்கா, அவனுக்கே கல்யாணம் ஆகல. அதான் வழிஞ்சு வழிஞ்சு விழுந்தாளே. என்ன பாக்குறீங்க, அவன் மாம பொண்ணு, அவள அவனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க? அதே மேடையில நம்ம சந்திரு சாம்க்கு தாலி கட்டட்டும். என்ன ஜெயந்தி, என்னென்னமோ சொல்ற. விட்டா நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவ போல இருக்கு. இன்னைக்கு என்னாலும் எனக்கு ஓகே. என்ன விளையாடுறியா? இதுல விளையாடுறதுக்கு என்னங்க இருக்கு? என்ன இருக்கு? நான் நிஜமாதான் சொல்றேன். சும்மா ராஜி, இப்பதான் பத்மா கல்யாணமே முடிஞ்சது, தாலி கூட பிரிச்சு கோர்க்கல, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணமா? வரிசையா புள்ள பெத்திட்டு வரிசையா கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். என்ன ராஜி இவ்வளவு முடிவா பேசுற? ஆமாங்க, முடிவே பண்ணியாச்சு. நாம இல்லங்க, சின்ன ஜிசுங்க ரெண்டு பேரும் முடிவே பண்ணிட்டாங்க. சரி, சாம் இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தா? நம்ம சூர்யாவை கட்டிக்க தானே. அப்புறம் என்னங்க யோசனை? நினைச்சபடி எல்லாமே நடக்குது. நீங்க போய் உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசுங்க. இல்லம்மா, இப்பதான் அப்பாவுக்கு நினைவில்லம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, இப்ப போய் இந்த விஷயத்தை எப்படிமா பேசுறது? ஆமா ஆமா, அது பெரிய தாஜ்மஹால், 50 வருஷமா கட்ட போறாங்க. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடக்கட்டும், கல்யாண வேலை பாட்டுக்கு ஒரு பக்கம் நடக்க போதுங்க. சாம் நமக்கு மருமகளா வரதுக்கு தயாரா இருக்கா. நீங்க போய் உங்க அம்மா கிட்ட முதல்ல பேசுங்க. பறக்காத ராஜி, கல்யாணங்கிறது என்ன காபி டம்ளரா? இங்க இருக்குது அங்க தூக்கி வைக்கிறதுக்கு, அதெல்லாம் பெரிய விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா தான் பண்ணணும். நான் எல்லாம் யோசிச்சாச்சு. நான் மட்டும் யோசிச்சா போதுமா? நீங்க யோசிக்க வேண்டாமா? ஆமா, அப்படியே யோசிச்சிட்டாலும் இங்க பாருங்க, ஒரு அப்பாவா பொறுப்பா உங்க அம்மா கிட்ட போய் முதல்ல பேசுங்க. இங்க பாரு, சமயம் வரும்போது பேசுறேன், கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க சமயம் பார்த்து பேசுறதுக்குள்ள விடிஞ்சிரும், நானே பேசிக்கிறேன். ஏன் இப்படி படபடன்னு பேசுற? நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல. எப்போ நம்ம 60 கல்யாணத்துக்கு அப்புறமா? உங்களை போய் கேட்டேன் பாருங்க, எல்லாம் என்ன சொல்லணும், நானே போய் பேசிக்கிறேன். ஏமா, உனக்கு இருக்கிற அக்கறை எனக்கு இல்லையா? உங்க அக்கறை நீங்க தான் மெச்சுக்கணும். இதெல்லாம் ஆற போடுற விஷயம் இல்லங்க. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நானே பாத்துக்கறேன். ஏய் ஜெயந்தி, ஜெயந்தி! சரதம்மா, அத்தைங்க. என்ன விஷயம் ராஜி? ஒரு முக்கியமான விஷயம் அத்தை கிட்ட பேசணும். அண்ணம்மா பூஜையில இருக்காங்க. நல்ல சகுனம் தான், நான் வெயிட் பண்றேன். கடவுளே, என் பையன் ஆசைப்படுற பொண்ணு அவனுக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணிவிட. இவ எதுக்கு இங்க நிக்கறா? இவ முன்னாடி இந்த விஷயத்த பேசினா ஏதாவது சொல்லி காரியத்தையே கெடுத்துடுவா. என்னம்மா, உனக்கும் முக்கியமான விஷயமா அண்ணம்மாவ பாக்கணுமா? ஆமாமா, ரொம்ப முக்கியமான விஷயம். நான் உடனே பார்த்து பேசி சம்மதம் வாங்கணும்னு வந்தேன், ஆனா நேரம் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அண்ணம்மா பூஜையில இருக்காங்க, அது நல்ல நேரம் தானே ஜெயந்தி? அது நல்ல நேரம் தான்,
சரி சரி, அத்த பூஜை முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பேசிக்கிறேன். கடவுளே, என் பையனும் மருமகளும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. நான் ஆசைப்பட்டபடியே அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வை. உனக்கு 1008 கொழுக்கட்டை படைக்கிறேன். என்ன வேண்டுதல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நடந்துருமா என்ன? எதை ஆசைப்படுறோம் எதுக்கு ஆசைப்படுறோம்னு ஒண்ணு இருக்குல்லக்கா. பொதுவா சொன்ன கரெக்டா சொன்ன ஜெயந்தி, சில பேருக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆமாக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி கூட அப்படிதான். தன் பையனுக்கு ஒரு பொண்ண வம்படியா கல்யாணம் பண்ணி வச்சான். பொண்ணு விருப்பத்தை கேட்கவே இல்லாவ. அப்புறம் எப்படிக்கா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க? தினம் தினம் அவங்க வீட்டுல சண்டை தான். பாவம் அந்த பொண்ணு. பொண்ண கேட்காம யாராச்சும் கல்யாணம் பண்ணுவாங்களா? இது என்ன நம்ம காலமா இழுத்து புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்க? அதானே, பொண்ணு ஆசைதான் முக்கியம். இல்லனா பின்னாடி நாம தான் கஷ்டப்படணும். உன்னை என்னமோ நினைச்சேன் ஜெயந்தி. பரவாயில்ல, கரெக்டா தான் பேசுற. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ இப்ப என்ன சொல்ல வரா? சாம் ஆசைய கேட்டா அவ சூர்யாவ தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. அது இவளுக்கு தெரியாதா என்ன? பாவம் ஜெயந்தி, சாம் சந்துருவா தான் லவ் பண்றான்னு தெரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. நீ வேணா முதல்ல அத்தையை பார்த்து பேசுற ஜெயந்தி, நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. பேச ஆரம்பிச்சா குறைஞ்சது அரை மணி நேரமாவது வேணும். ஐயோ அக்கா, எனக்கு அதை விட முக்கியமான விஷயம். எப்படியோ ஒரு மணி நேரமாவது ஆகும். அதனால நீங்க முதல்ல பேசிடுங்க. ஏன்னா நீங்க தான் இந்த வீட்டோட மூத்த மருமகளாச்சே. நீங்க பேசினதுக்கு அப்புறமா நான் சாவகாசமா அத்தை கிட்ட பேசிக்கிறேன். ஒரு மணி நேரம் பேசுற அளவுக்கு அப்படி என்ன அத்தை கிட்ட முக்கியமான விஷயம்? சூர்யா சாம் கல்யாணத்தை பத்தி அண்ணி கிட்ட பேசி சம்மதம் வாங்க. ஒரு மணி நேரமாவது ஆகாதா? சூர்யா சாம் கல்யாணமா? என்ன பேசுற ஜெயந்தி? முதல்ல சாம் மனசுல யார் இருக்கான்றத தெரிஞ்சிட்டு பேசு. சாம் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் கா பேசுறேன். நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு பேசுற. சாம் மனசுல சந்திர தான் இருக்கான். அக்கா, நீங்க தான் விவரமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. சாம் மனசுல சூர்யா தான் இருக்கான். இல்ல ஜெயந்தி, நானே பார்த்தேன். உங்ககிட்ட எப்படி சொல்றது? ஆனா சொல்லி தான் ஆகணும். சந்திரும் சாமும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அத்தை கிட்ட அவங்க கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன். ஐயோ அக்கா, நீங்க சரியா பாக்கல. அங்க ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு இருந்தது என் பையன் சூர்யாவும் என் மருமகளும் தான். அடச்சே, யார யாரு கட்டி பிடிச்சாங்கிறதுக்காக ஒரு பஞ்சாயத்தா? அதுக்காக நடந்தத சொல்லாம இருக்க முடியுமா சின்ன மாமா? அக்கா, நடந்தத சொல்லாம கூட இருக்கலாம், ஆனா இப்படி மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறவங்கள நான் பார்த்ததே இல்ல. ஹலோ, எனக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி பேசணும்னு அவசியமே இல்ல. அதான் இப்ப பார்த்தனே, என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன். அத நீங்க மாத்தி சொல்லி அதுதான் நெஜம்னு ஹார்டா வேற புடிக்கிறீங்க. ஒரு பொண்ணு மனசுக்கு எதிரா இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறீங்கல்ல? சாம் வந்தது என் பையன் சூர்யாவுக்காக தான். எப்படிதான் உங்களுக்கு எல்லாம் இப்படி தோணுதோ? இருமா இருமா இருமா, நீ உன் பையன் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சத பார்த்தேன்னு சொல்ற, அவ அவ பையன் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சத பார்த்தேன்னு சொல்றா. ஒரே குழப்பமா இருக்கே. ஏமா, இங்க வாமா. ஏமா, உன்னால இங்க ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. நீ பாட்டு ஹாயா சிரிச்சிட்டு போயிட்டு இருக்க. என்னால ப்ராப்ளம்? நான் என்ன பண்ண? சும்மா வெக்கப்படாம சொல்லுமா. பெரியத்த நான் இருக்க உனக்கு சப்போர்ட்டுக்கு. ஆமா, சந்திரவ நான் கட்டி பிடிச்சான தைரியமா இவங்க கிட்ட சொல்லு. ஆமா, நான் சந்திரவ ஹக் பண்ண, அதுக்கு என்ன? எல்லாருக்கும் கேட்டுச்சா? அதுக்குள்ள என்னென்ன பேசிட்டா இவ? பொண்ணு மனசு புரிஞ்சுக்கணுமா, அவகிட்ட போய் கேக்கணுமா, இதெல்லாம் தெரியாம தான் நான் வந்து இங்க நிக்கறேனா? சந்திரவ சாம் ஹக் பண்ணிட்டா பஞ்சாயத்து ஓவர். சுமாருங்க மாமா. மருமகளே, இவங்களா சுத்தி சுத்தி கேக்குறாங்கன்னு பயந்துராத. சின்னத்தைய பத்தி உனக்கு தெரியும்ல, பயப்படாம பதில் சொல்லு. சூர்யாவனி தோட்டத்துல வச்சு கட்டி பிடிச்சல்ல, சின்னத்தை பார்த்தது உண்மைதானே? ஆமா, நான் சூர்யாவ ஹக் பண்ண. நாசமா போச்சு. என்னமா சொல்ற நீ? இல்ல பெரியத, ரெண்டு பேரையும் தான் ஹக் பண்ண. ரெண்டு பேரையுமா? என்ன ரெண்டு பேரையுமா? நீங்க அங்க இருந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணிருந்தா உங்களையும் தான் நான் ஹக் பண்ணுவேன். ஐயோ, வட போச்சு.
சரி நீ கிளம்புமா. அமெரிக்கா காரி அமெரிக்கா காரி தான் வரிசையா நிக்க வச்சு கட்டி பிடிச்சிருக்கா. இது தெரிஞ்சிருந்தா வரிசையில நாமளும் போய் நின்னுருக்கலாம். இது தெரியாம பெரிய பஞ்சாயத்தே வச்சிட்டாளுகளே. இதுங்க மூஞ்சிய பாக்குறப்போ எனக்கே பாவமா இருக்கு. நிம்மதியா பூஜை செய்ய விடுறீங்களா ரெண்டு பேரும்? அப்படி என்ன தலை போற பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு என்ன வேணும் அத்தை? நான் சாமி கும்பிட வந்தேன். ஆமா அத்தை, சாமி கும்பிட தான் வந்தோம். ரெண்டு பேரும் போய் வேலையை பாருங்க. ராஜி சீக்கிரமா, பத்மா மாப்பிளை வந்திருக்காங்க, வந்து ஆர்த்தி எடு. என்ன சம்பந்தி, ஒரு வாட்டி வீட்டுக்கு வரும்போது ஆர்த்தி எடுக்கணுமா? இது வேற வீடா நம்ம வீடு மாதிரி தானே? எல்லாம் போறோம். வணக்கம். வணக்கம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி. வாங்க சம்பந்தி. வா பத்மா, வாங்க மாப்பிளை. அண்ணம்மா பெரிய உங்களை எல்லாம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குமா. என் பொண்ணுக்கு இப்படி இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்கிற வீட்டில் தான் கட்டி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னமா நடக்குது இந்த குண்டு போலீஸ், ஒரு நிமிஷம் கூட கடமை தவறாத போலீஸ் போல இருக்கு. சுந்தரம், எல்லாருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இத்தனை கூட்டத்துல என்ன மறக்கலையா நீ? என்ன பாக்குறான் பாரு. ஐயோ, இவன் பாட்டுக்கு கால் மேல காலை போட்டுக்கிட்டு அந்த கான்ஸ்டபிள் பொண்ணை பாத்துக்கிட்டே இருப்பானே. ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வந்து சேர்க்கறதுக்குள்ள போலீஸ்லயே சரண்டர் ஆயிடலாம் போல இருக்கே. ஐயோ, அம்மா சொன்னது காதல விழுந்தது இல்ல? இவ்வளவு சத்தமா சொல்றாங்கல்ல, காதல விழாதாடா, லூசாடா நீ. அப்ப முதல்ல போய் எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துருவாங்க. அவங்களே கேக்கல, நீ ஏண்டா அவசரப்படுற? அவங்களே எப்படி கேப்பாங்க சித்தப்பா? ஆமா இல்ல, இத்தனை பேருக்கு சமையல் பண்ணி யூஸ் பண்ணி ஐயோ வளர்றேனே. தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு நல்ல நாள் பார்த்துட்டு நானே உங்க வீட்டுக்கு நேர்ல வந்து சொல்லணும்னு இருந்தேன். அண்ணன் பூர்ணியமா போன் பண்ண, நான் உடனே வந்துட மாட்டேமா. என்னடா பிரதர், முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா? ஏமா நீங்க எடுத்துட்டு வரீங்க? சுந்தர இருக்கட்டுமா, நம்ம வீடு தானே. உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு இருந்தேன். ஐயாவுக்கு நினைவில்லம் கட்டணும்னு ஒரு யோசனை, அந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. அவ்வளோ பெரிய மனுஷன், எப்போ செஞ்சுக்கணும், நல்லா செய்யுங்க. அண்ணம்மா, அண்ணம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுமா. என்னை கட்டி கொடுக்கும் போது எந்த குறையும் இல்லாம எல்லா சீரும் கொடுத்து அனுப்பி வச்சீங்க. பின்ன நீ சூரிய வம்சத்தோட முதல் பேத்திமா, கல்யாணத்தோட நின்னு போற உறவு இல்லம்மா அது. என்னைக்கு இருந்தாலும் நீ இந்த வீட்டு பொண்ணுதாம்மா, என்னைக்கும் இது இப்படியே நீடிச்சிருக்கும். ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன குறை அண்ணம்மா. என்ன
உனக்கு என்னமா குறை? இந்த அண்ணமா இருக்கும்போது உனக்கு குறை இருக்க விடுவேனா? தயங்காம சொல்லு. உங்களெல்லாம் விட்டுட்டு அங்க இருக்கும்போது என்னமோ ஒரு தேடல் அண்ணம்மா. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னமோ எனக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்கிற உறவே கொஞ்சம் விட்டு போன மாதிரி இருக்கு. அப்படிலாம் நீ ஏமா நினைக்கிற? என்ன செஞ்சா உனக்கு அந்த குறை தீரும்னு சொல்லு. நம்ம கிட்ட சொத்து இல்லையா, பணம் இல்லையா, என்ன வேணும் உனக்கு? சரி, உன் மனசு சரியாக நீயும் மாப்பிளையும் உலகம் பூரா டூர் போயிட்டு வர ஏற்பாடு பண்ணவா? இல்லனா நீயே சொல்லுமா உனக்கு என்ன வேணும்? நீ கேட்டு நான் செய்யாம இருப்பேனா? அக்காவுக்கு பெரிய பிரைஸ் அடிச்சிருக்கு போல. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அண்ணம்மா. எனக்கு நம்ம பூர்வீக நிலம் வேணும். இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், தாத்தாவுக்கு ஒரு நினைவில் கட்டணும்னு. அது நம்ம அந்த பூர்வீக நிலத்துல தான் வரப்போகுது. உனக்கு தெரியாம கேட்டுட்டேன், உங்க தாத்தா கால்பட்ட இடம் அந்த பூர்வீக நிலந்தாமா, அவர் வாழ்ந்த பூமி. உனக்கு வேற எந்த நிலம் வேணாலும் கேளு, நான் தரேன். ஏன் தாத்தா கால்பட்ட இடம் என்கிட்ட இருக்க கூடாதானம்மா? பத்மா, இத நீயா கேக்குறியா இல்ல உன் மாமனார் கேட்க சொன்னாரா? அண்ணமா, நீ சும்மா இரு சூர்யா, சொல்லு. பத்மா கேக்குறேன்ல, சொல்லு. மாமா தான் கேட்க சொன்னாரு. என்னடா திடுதுப்புன்னு வந்திருக்கீங்களேன்னு நினைச்சேன். சரி, பத்மா எங்களை பார்க்க ஆசைப்பட்டிருப்பான்னு சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். ஆனா நீங்க விருந்துக்கு வரல, விவகாரத்தோட தான் வந்திருக்கீங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா என்ன சொல்றீங்க அண்ணா? புண்ணியமா, எனக்கு உங்களை மாதிரி எல்லாம் சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நேரடியாவே சொல்றேன், எதுக்கு எங்க பூர்வீக நிலத்தை கேக்குறீங்க? எதுக்கு கேக்குறேன்னா, அது தரிசல் நிலம் தானே? உங்க பேத்திக்கு தானே தர போறீங்க? ஊருக்கெல்லாம் நிலத்தை தாராளமா குடுக்கறீங்க நீங்க, உங்க பேத்திக்கு தர எதுக்கா இவ்வளவு யோசிக்கிறீங்க? நீங்க வேற எந்த நிலம் இல்ல? எனக்கு இந்த பூர்வீக நிலம் தான் வேணும். அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காது, மறந்துருங்க. அப்போ உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமக இல்ல, அத மறந்துடுங்க. என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? எங்க பொண்ணு உங்களை நம்பி உங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்கா, இப்படியா பேசுவீங்க? உன்ன பத்த விலைகளை கட்டண்டா பேசும்போது புள்ளைய பத்தி எனக்கு என்ன? அத்த, இங்க என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பூர்வீக நிலத்தை எழுதி வாங்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்னபூர்ணி பாசத்துக்கு கட்டுப்பட்டவன், ஆனா முட்டாளோ ஏமாளியோ இல்ல. அண்ணமா கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். ஆமாத்த, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. ராஜி, அவங்களுக்கு என்ன வேணாலும் கேட்க சொல்லு, எது வேணாலும் சரின்னு தரேன். ஆனா நம்ம கௌரவத்தை விட்டு தர முடியாது. பூர்வீக நிலங்கிறது நம்ம கௌரவம், அது நிச்சயமா கிடைக்காதுன்னு தெளிவா சொல்லிடு. நாம கேக்குறது கொடுத்தா அவ உன் பொண்டாட்டி, என்னோட மருமக. இல்லைன்னா இந்த வீட்டுல வாயா வெட்டியே இருந்துட்டு போட்டோம்.
போலீஸ் முன்னாடியே வரதட்சணை கேட்கறான். இந்த போலீஸ்காரன் வேற அதை பார்த்து டென்ஷன் ஆயிட்டான். அந்த பொண்ணு வேணாங்கிறா. அடுத்து என்ன ஆக போகுதோ? இத்தனை நாள் எவ்வளவோ சண்டை வந்திருக்கு. இது ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. யாராவது ஒத்த இந்த கிருஷ்ணனை ஒரு அறை விட்டா இந்த வீடே பத்திக்கிட்டு எரியுமேடா. ஐயோ, என்ன சம்பந்தி இது? நல்ல நாள் அதுமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பொண்ணு கல்யாணத்துல என்ன குறை வச்சா? நீங்களாவது சொல்லக்கூடாதா? உங்களை நம்பி தானே என் பொண்ணு அனுப்பி வச்சேன். நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேம்மா. நீங்களே சொல்லுங்க மாப்பிள, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? அவளை விட்டுட்டு போறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? சொல்றா, நலத்தோட வந்தா மட்டும் இல்ல இங்கே ஏறியும் சொல்ல. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களேப்பா, நான் வேற ஏதாவது சொல்லணுமா? கேடிச்சா? எல்லாருக்கும் நல்லா கேடிச்சா? பிரதர், என்ன நீங்க இதல தலையிடாதீங்க சிஸ்டர். என்னங்க? நீங்களா இப்படி சொல்றீங்க? என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கு பதிலா உங்க அண்ணம்மாவை கன்வின்ஸ் பண்ண. இன்னும் எங்கே நிக்கிறோம்? கடைசியா கேக்குறேன், பூர்வீக நிலத்தோட உங்க பொண்ணை எங்கூட அனுப்புறீங்களா இல்ல நிலத்தோட பொண்ணை எங்கேயே வச்சுக்கிறீங்களா? என்ன சம்பந்தி, இப்படி பிடி கொடுக்காம பேசினா எப்படி? எங்க பொண்ணு முகத்தை பாருங்க, இப்படி வாடி போச்சு. அவ முக வாட்டத்தை பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டியது நீங்க, நாங்கள்ல. வாட போலாம், வா. என்ன மூஞ்சி பார்த்துட்டு இருக்க? வா. என்ன மனுஷங்க இவங்க? ஸ்ரீனிவாசன் ப்ரோ கூட இப்படியா? என்ன அண்ணமா இது, இப்படி பேசிட்டு போறாங்க? வரதட்சணை வேண்டான்னு சொன்னவங்க இப்போ நிலம் கேக்குறாருன்னா இத இவரா பேசல? நேத்து வரைக்கும் அப்படி ஒரு நிலம் இருக்கு, அது நமக்கு வந்தா நல்லா இருக்கும்னு யாருக்குமே தோணல. ஆனா இன்னைக்கு தோணுதுன்னா இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு. என்னன்னு விசாரி சூர்யா. என்னடி இது, எனக்கு ஒரே படப்படன்னு வருதுடி. நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்த நேரத்துல எப்படி எல்லாம் நடக்கணும்? அதாம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு. பத்மானி முகத்தை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனு, அந்த நிலத்தை வித்து கிடைக்கிற பணத்தை விட நான் அதிகமா தரேன்னு அந்த ஆள் கிட்ட போய் பேசி பாரு. சார், இப்ப தலையிடாம இருக்கிறதா நல்லது. ஐயோ, போலீஸ்காரன் டென்ஷன் ஆயிட்டானே, கிருஷ்ணன் செத்தான் இன்னைக்கு. நைட்டோட நைட்டா அந்த கிருஷ்ணன் தூக்கி உள்ள வச்சு பெண்டு எடுக்க போறான். ஐயோ, இந்த லாடம் கட்டுற குண்டு பொம்பளை வேற செம டென்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு செத்தா அந்த கிருஷ்ணன். அதே மாதிரி முடிச்சிடலாம். என்னடா பண்ண சொல்றா? சொல்ல தம்பி. தம்பி சொல்லிச்சடிப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஊருக்குள்ள நான் கொஞ்சம் பெரிய மனுஷன். டேய், நீயாடா பெரிய மனுஷன்? உன்ன பாப்பா நல்லா இருப்பாப்பா. என்ன விஷயம்னு சொல்லிச்சடிப்பா. நீ வயசு பையன், எனக்கு கொஞ்சம் வயசு ஆயிடுச்சுப்பா. ஐயோ, இந்த அடியெல்லாம் என்னால தாங்க முடியாதுப்பா. டேய், இந்த அறிவு மனசை கலைக்கிறப்ப இருந்திருக்கணும். இப்ப இருந்து ஐயோ, நீ என்ன சொல்றனே புரியலப்பா. புரியலப்பா, நடிக்காத. எனக்கு வெறி ஏறிக்கிட்டு இருக்கு. சொல்றா, சொல்லு. புரியல மாதிரி சொல்லுப்பா. எங்க சம்பந்தி கிட்ட போய் பேசுனியா? சம்பந்தியா? அந்த கிருஷ்ணனா? ஆமா. என்ன பேசுன? என்ன சொல்லி அவரை கலைச்ச? சொல்றா. விடுப்பா, உங்க குடும்ப சண்டையெல்லாம் என் மேல திடுக்கிற? நல்ல கதையா இருக்க? இதெல்லாம் உனக்கு பத்தாது.
அவ்வளவுதான்ப்பா, இதுதான் நடந்தது. ஊர்க்காரங்களை விட்டுட்டு கண்ட கம்பெனிக்கு காவடி எடுக்கிறியே, வெக்கமா இல்ல? இன்னொரு வாட்டி இந்த விஷயத்துல தலையிட்ட உயிரோட விட மாட்டேன். என்ன கஷ்டமா இருக்கு. இதுக்கு நீங்க என்ன செய்வீங்க அனு? ஸ்ரீனிவாசன் பிரதரும் எப்படி இப்படி சொல்லிட்டு போனார்னு எனக்கு புரியவே இல்ல. எனக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. சாம், அவங்க ரொம்ப அழறாங்க பாரு. நீ இப்ப பிரதரை பத்தி எதுவும் சொல்லாத. அவங்களுக்கு என்ன நிலைமையோ என்னமோ, என்ன நிலைமையா வேணாலும் இருக்கட்டும் அனு, நான் ஒய்ஃபை இப்படியா விட்டுட்டு போறது? என்னால இதை ஏத்துக்கவே முடியல. என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா பிளீஸ்? ரெண்டு பேரும் வெளிய போங்க முதல்ல. சாம், வா நம்ம வெளியில போலாம். பாவம் அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். பொண்ணுனா என்ன கிள்ளுக்கிறியா? என்ன வேணாலும் பேசுவாங்களா? என் பொண்ணு வாழை வெட்டி ஆக்குறேன்றாங்க, அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ராஜி, கொஞ்சம் அமைதியா இரு, யோசிப்போம். என்னமோ நடந்திருக்கு. அதுக்காக நம்ம பொண்ணை இப்படி விட்டுட்டு போயிருவாங்களா? மாப்பிள்ளையும் சம்மதி பின்னாடி கிளம்பி போறாரு. பாவமா பத்மா, அவ இங்க வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தா, ஆனா கடைசியில் இப்படி ஆயிப்போச்சு. எப்படி திடீர்னு பூர்வீக நிலம் வேணும்னு அந்த ஆளு கேக்குறாரு தான் எனக்கு புரியல. அது புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிடும். அனுமா, நீங்க சொன்னதுதான் சரி. அந்த ஆளா வரல, எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளை தூண்டி விட்டு தான் அனுப்பியிருக்காங்க. என்ன சூர்யா சொல்ற? யாரு யார தூண்டி விட்டாங்க? சித்தப்பா, இதுல உன் வேலை ஏதாவது இருக்கா? வாடா முட்டாப்பல, நான் இதுல எந்த விதத்திலயும் சம்மந்தப்படலடா. நான் பாட்டுக்கு வாழை சுருட்டிக்கிட்டு சமையல் ரூமே கதின்னு கிடக்குறேன், லூசு பாய மாதிரி பேசுறேன். எல்லாம் அந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி ஆளுங்க தான். பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸா? ஆமா அண்ணமா, அன்னைக்கு அந்த ஆளுங்க இந்த நாராயணன் கூட சேர்ந்து நிலத்தை வாங்க பார்த்தாங்கல்ல, ஊரே அடிச்சு துரத்திச்சே, அவங்க தான். பாவி மயிறு, நான் இல்லாமே புது ஸ்கெட்ச் போட்டுட்டியா? எவ்வளோ பணடா வாங்கின, அட்டகாசமாக ரூட்டு போட்டுக்கடா. அட்ராசக்க அட்ராசக்க அட்ராசக்க. ஏ அண்ணி, என்ன பிடிக்கவா நாலு போலீஸை வீட்டுக்குள்ளே வச்ச? இப்போ பார்த்தியா உன் கதையே? நல்ல அனுபவி அனுபவி. யார் அந்த பிரகாஷ் குரூப்ஸ்? அவங்களுக்கே நம்ம நிலத்து மேலே அப்படி ஒரு கண்ணு? ஊரே சேர்ந்து விரட்டியும் அவங்களுக்கு புத்தி வரலையா? நல்ல விவரமா பிளான் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான கம்பெனியை நான் பார்த்ததே இல்ல. ஆஃப்டர் ஆல், ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்திருக்காங்க.
ஒரு நிலத்தை வாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற ஒரு கம்பெனி, அதுக்கு ஒரு ஓனர். அந்த கம்பெனி ஓனர் வீட்ல எல்லாம் பொண்ணுங்களே இல்லையா? சென்டிமெண்ட்டை வச்சு மிரட்டுறானுங்கல்ல தம்பி. தப்பா நினைக்காதீங்க, அந்த பிரகாஷ் குரூப் கம்பெனி நல்ல கம்பெனின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எது நல்ல கம்பெனி? இதுவா? இப்படி குடும்பத்தை சிதைக்க நினைக்கிற கம்பெனிலாம் நல்ல கம்பெனியா? உங்களுக்கு இதெல்லாம் புரியாதாண்டி, நீங்க அப்பாவி. ஆனா அந்த கம்பெனிக்காரங்க பெரிய மோசடிக்காரங்களா இருக்காங்க. அண்ணமா, அடிச்சடியில அந்த மயில் வாகனம் ஒண்ணு விடாம கக்கிட்டான். அண்ணமா, அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தாலே மீரா அவதான் திரும்ப வந்து மயில் வாகனத்தையும் சம்பந்தியும் பார்த்து பேசியிருக்கா. அவளோட பிளான் தான் இது. இந்த பொழப்புக்கு சொல்லுங்க அண்ணமா, என்ன செய்யலாம்? தான் கம்பெனி இந்த ஊர்ல வரணும்னு தானே அவங்க இந்த ஆட்டம் ஆடுறாங்க. மொத்தமா ஒரு ஸ்டே வாங்க. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் அந்த கம்பெனி இந்த ஊருக்கு வரவே கூடாது. நம்ம லாயர் கிட்ட பேசி எத்தனை செக்ஷன்ல கேஸ் போட முடியுமோ அத்தனை செக்ஷன்ல கேஸ் போட சொல்லு. எப்படி அவங்க இந்த ஊருக்குள்ள வராங்கன்னு நான் பாக்குறேன். ஏன் பேத்தி வாழ்க்கையிலேயே விளையாடுறாங்களா அவங்க? அவங்க எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் சரி, எத்தனை கோடி லாபம் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்தியாலேயே நம்பர் ஒன் கம்பெனியா இருந்தாலும் சரி, அவங்க நினைச்சது நடக்கவே கூடாது. இந்த மண்ணுல இனிமே அவங்க கால் படவே கூடாது. வாங்கு சூர்யா ஸ்டேயே.